உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பழனி மேலே வர சொன்னானே, இங்க வந்து பார்த்தா போலீஸ்காரர் இருக்கானே, யார் இந்த போலீஸ்காரன்? கதவை சாத்துறானே பாக்குறியா? பழனி, உன்னை பழி வாங்க காத்திருக்கிற பழனி, உன்னால நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா, அது மொத்தத்துக்கும் உனக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்க போறேன். எப்ப என்னை ஜெயிச்சுட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிப்பிய, இப்ப சிரிப்பாக்குற. என்னடி சாகும் போது கடைசியா ஒரு தடவை சிரிக்கலான்னு பாக்குறியா? இல்ல, இந்த தடவையும் என்கிட்ட தோக்க போறல, அத நினைச்சேன் சிரிச்சேன். என்னடா பாக்குற? நான் அமுதா இல்ல, பவானி. பவானி ஐபிஎல். பவானியா? நீ ஏன் அக்காவை கொல்ல போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க. உங்க அக்காவை கொல்றதுக்கு உன்னை கொண்டு தான் கொல்லணும்னா அதுக்கு நான் ரெடி. நேராகுது, பொண்ணை வர சொல்லுங்க. இது வந்துருவா சாமி. துப்பாக்கி சண்டை இருக்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரத்னா வயசுக்கு வந்தப்ப அப்பா அழுதார். என்ன பண்றது தெரியல, எப்படி கரை சேர்க்க போறது தெரியலன்னு ஓட அழுதாரு. அப்ப எனக்கு ஒன்னும் தெரியல. வரவு பார்த்தா வரிசையா ஒவ்வொருத்தையா உக்காந்துட்டு அழுவ, என்னால தாங்க முடியலம்மா. ஒவ்வொரு காசா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி ஒரு கடை வச்சு, ரொம்ப நாளைக்கு வண்டி வாங்க கூட வசதி இல்லம்மா. மொத்த விலை விற்கிற கடைக்கு போய் அங்க சரக்கெல்லாம் தலையில ஏத்திட்டு 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து கடையில வச்சு வியாபாரம் பார்ப்பேன். அதுல கிடைக்கிற 10 காசா சேர்த்து வச்சு என் தங்கச்சிகளை படிக்க வச்சு அவளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செச்சு. என் கூட படிச்ச கூட்டாளிய அம்புட்டு வெறும் பள்ளிக்கூடம் காலேஜ்னு போனானுவ, ஊரை சுத்துறானுவ, தண்ணி அடிச்சானுங்க சினிமா போனானுவ. நான் எதுவுமே செய்யலம்மா. சினிமா போனா அதுல 50 ரூபாய் செலவாகும்ட்டு அந்த காசை வச்சு பிள்ளைகளுக்கு தின்பண்டை வாங்கி கொடுக்கலாம்ட்டு அதை சேர்த்து வச்சு வாங்கிட்டு வருவேன். நீ அந்த பிள்ளைகளை வயிற்றுலதாம்மா சுமந்த. இப்ப வரைக்கும்
அந்த நாலு பேரும் என் நெஞ்சிலேயே சுமக்கமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு எல்லாமே தெரியும்டா. உனக்கு எல்லாம் தெரியுமா? எப்படிமா தெரியும்? பிள்ளைங்களை ஏங்க விடாம வளர்த்துட்டம்மா. வசதியா பிள்ளைகளை வளர்க்க முடியலனாலும் அவளுக்கு தேவையானதை அம்புட்டீரா செஞ்சு கொடுத்துட்டம்மா. குணத்திலையும் பாசத்திலையும் நல்லவங்களா வளர்த்துருக்கேம்மா. அவளுக்கெல்லாம் கரை சேர்க்கணும்ன்றது தான் என் ஒரே ஆசை. அவளுங்களை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டுதம்மா. ஆனா என்ன நீ பாத்துக்கம்மா. திரும்ப என்னைய விட்டு போயிட மாட்டேல்ல. திரும்ப என்னை விட்டு போயிட மாட்டேல்லம்மா. இல்லடா போக மாட்டேன், நான் கூடவே இருப்பேன். சாமி சத்தியம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த சம்மும் பையில உங்களால சண்டையில ஜெயிக்கவே முடியாது. சமாதானமா போய் தான் ஜெயிக்க முடியும். எப்படி எப்படி அவன்கிட்ட சமாதானமா போறது? கொஞ்சம் கூச்ச நாச்சம் பார்க்காம சம்மூத்துக்கிட்ட கண்ணை மூடிட்டு மருமவனேன்னு சடார்னு காலில் விழுந்துருங்க. நானு கண்ணை மூடிக்கிட்டு அவன் காலில் விழுந்துடுறான். எதுக்குல நடுச்சாமத்துல தகராறு பண்ணிட்டு இருக்க? என்ன பெத்தத்துக்கு நான் கரகாட்டம் ஆடிதான் பொழப்பு நடத்தணும் போறேன். ரத்தன கழுக்க தாலி கிட்ட துப்பில்ல. இவனால நான் தான் ஏதோ கூறி குறுகி நிக்க வேண்டியிருக்கி. எல சும்மா இருல. என்ன நாலு தடவை தோத்துட்டா என்னல? ஒரு தடவை ஜெயிச்சுட்டா போதும்ல, அம்புட்டும் அதுக்குள்ள அடங்கிடும்ல. இவங்களை வச்சுட்டு நான் ஜெயிச்சிருவேனா? வெள்ளங்கிடும். எல விடுல. இவனுக்கு விவரம் கெட்டவனுங்க. அந்த ரத்தனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரணும். அம்புடுதானே நீ முதல்ல முத்து பாண்டிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பேச முடியும். வேற பொண்ணு பாக்குதுதா? இல்ல அதத்தானே சொல்லுதேன். என்னெல்லாம் ஒத்துக்கல முடியாது. எனக்கு ரத்னா தான் வேணும். எனக்கு புரியல. நல்லா கேட்டுக்கு சௌந்தரம். இவனுக்கு நாம பொண்ணு பாக்குறோம், பேசி முடிக்கிறோம், நாளும் பாக்குறோம், பத்திரிக்கையும் அடிக்கிறோம். கல்யாணத்துக்கு அந்த வைகுண்டத்தை குடும்பத்தோட அழைக்கிறோம். குடும்பத்தோட வந்துட்டாலும் ஏ பேதியில போறவன இந்த பாரு, வைகுண்டம் கட்டாயம் வருவான்ல. குடும்பத்தோட வருவான். தங்கச்சி மாமன் கல்யாணம்ல தாய் மாமா வராம எப்படி? சரி வந்து வேற பொண்ணை பார்த்து பாண்டிக்கு கல்யாணம் முடிக்கும்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிரும். அப்பாடா
ரத்னா தப்பிச்சிட்டான்னு ஒரு ஆசவாசம் வரும்ல, அதனாலயே அவன் மொத்த குடும்பத்தோட சந்தோஷமா கல்யாணத்துக்கு வருவான்ல. அங்கதான் நம்ம திட்டத்தை நடத்தி காட்டணும். என்ன திட்டம் இளைய? மனமேடையில உனக்கு பார்த்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பா, அவளுக்கு நீ தாலி கட்ட கூடாது. அம்புட்டு பேரு பாக்க அங்கனையே நீ ரத்னா கழுத்துல சட்டுன்னு தாலி கட்டிடணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு கேஷவ். மச்சான் எங்கடா இருக்க? நான் ஹாஸ்பிடல் வந்துட்டேன்டா. ஓ, ஐசியூ வார்டு முன்னாடி இருக்கேன்டா. ஆ ஓகே, நான் வரேன். Excuse me, sir. I see you walk. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. Thanks. டேய் மச்சா, என்னாச்சு? டேய், இப்ப பரவாயில்லடா. இறா வர. வருதி, தமிழுக்கு ஒண்ணும் ஆகாத. நீங்க தைரியமா இருங்க. டாக்டர், டாக்டர், தமிழுக்கு இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் தான் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணீங்களா? ஆமாம் டாக்டர். அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன வேணும் சார்? நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு சார். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. குழந்தை அதே கண்டிஷனில் தான் இருக்கா. நாங்கள் சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஆகாது, கடவுளை நம்புவோம். நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். பாரதி, ஒன்றும் ஆகாது பாரதி. அதான் வெயிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்கல்ல பாரதி. தமிழ் கண்ணு முழிச்சதும் அவளை பார்த்துக்க உன் உடம்பு நல்லா இருக்கணும்ல. நீ இப்படி அழுதுட்டு இருந்த உன் உடம்பு என்னத்துக்காகும்? தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? எனக்கு நீ யார் இருக்கா? ஐயோ கடவுளே, என் மேல மட்டும் உனக்கு அப்படி என்ன கோபம்? என்னை இப்படி அனாதையா நிக்க வைக்கணும்னு நினைக்காத. என் பிள்ளைய எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. ஹலோ பாரதி, தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன பண்றதுக்கு தெரியலடி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன். பைத்தியம், நீ எவ்வளவு தைரியமா இருப்ப? தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது. தமிழுக்கு என்கிட்ட சண்டை போடாம இருக்கவே முடியாது. சீக்கிரமா குணமாகி வந்து என் கூட சண்டை போடுவா பாரு. சரி பாரதி, நம்ம தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத. நான் உடனே கிளம்பி வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ தமிழ், 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 என்னாச்சு? தமிழ், 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 என்னமா என்னாச்சு? ஐயோ அத்தை, அத்தை பாரதி, தமிழ், தமிழ், ஐயோ அத்தை, அத்தை, என்னாச்சு பாரதி? டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? என்ன டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். Hey!
தமிழ் தமிழுக்கு என்ன சத்த தமிழ் தமிழுக்கு சரியாயிடும் சிஸ்டர் இப்ப குழந்தைக்கு அப்படி ஒண்ணு பிரச்சனை இல்லையே போயிட்டு இருக்கு எங்க வேலையை பார்க்க விடுங்க சார் ஐயோ தமிழ் அம்மா கைய பிச்ச போடுங்கம்மா அம்மா நமக்கு மேல பெரிய சக்தி இருக்குன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் இனி உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கடவுளே நாங்க கொடுத்த அப்சர்வேஷன் டைம்ல மருந்து நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கு தமிழ் நல்லா இருக்கா இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் குழந்தை தூங்கிட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எனக்கு சொல்ல வேணாம் கடவுளுக்கு சொல்லுங்க தேங்க்ஸ் டாக்டர் பரவாயில்ல சார் ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும் குடும்பம் ஹலோ ஹலோ அத்தை ஹலோ என்னக்கா அவதான் குடு பேசு குடிச்சு பேசுக்கா பேசுக்கா குடிக்கா லைன்ல தான் இருக்கேன் ஆமா போனை ஏன் நீ எடுக்கிற சம்மந்தி எங்க அம்மா பக்கத்துல போயிருக்காங்க அத்தை அதான் போனை நான் எடுத்தேன் இத பாரு உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல காவியா இங்க அவையே போனையே எடுக்க மாட்டேங்கிறா திரும்பி வர சொன்னா வராம இது என்ன விளையாட்டுத்தனம் இந்திரா இது எல்லாமே நீ பண்ற வேலைதான் உன்னாலதான் காவியா இப்படி எல்லாம் பண்றா என்னடி ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நீ போன கொடு என் மருமக கிட்ட பேசணும் அது அது வந்து உன்ன குடுன்னு சொன்ன காவியா காவியா அக்காக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு என்ன சொல்ற நீ அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் நானே கால் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன் ஆனா ஆனா என்னாச்சு அவளுக்கு எப்படி இருக்காவ காவியாவுக்கு என்னாச்சு குழந்தை கொண்டு ஆகலையே காவியா அக்கா கீழே விழுந்துட்டா அடி எதுவும் பெருசா படல ஆனா மயங்கி விழுந்துட்டா ஆனா எதுவா இருந்தாலும் டாக்டர் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க ஐயோ எதுக்குதான் நான் தலை பட அடிச்சுக்கிட்டேன் காவியாவ கையோட கூட்டிட்டு வந்துருங்கன்னு நீங்க என்னடா சண்டை போட்டு அனுப்பி வச்சிருக்கீங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தல நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு நாள் கழிச்சு என் குடும்ப வாரிசு உருவா இருக்கு இப்ப உங்களால அதுக்கே ஆபத்து வந்திருக்கு
எல்லாம் ஒன்னாலதான் இந்திரா. அத்தை உங்களுக்கு தான் பேச தெரியும்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டே போகாதீங்க. காவியாக்காவ நாங்க நல்லாதான் பாத்துக்கிட்டோம். பிரச்சனை வந்த உடனே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னா நாங்க பயந்தோம். ஆனா குழந்தைய பத்தி இத்தனை சொன்ன நீங்களே என் அக்காவ பத்தி ஒரு வார்த்தையாச்சும் கேட்டீங்களா? என்ன சொல்ற நீ? உங்களுக்கு தேவை உங்க குடும்ப வாரிசுக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது. அது ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா அத சுமந்துட்டு இருக்க என் அக்காவ பத்தி எந்த கவலையுமே உங்களுக்கு இல்ல. உங்க மேல வச்சிருந்த மரியாதை மொத்தமும் போயிடுச்சு. இத பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் இன்னும் கூட பேசுவேன். ஆனா இங்க இப்ப இருக்கிற சந்தர்ப்பம் சரியில்லை. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். காவியா அக்காக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் இப்ப போனை வைக்கிறேன். பாத்தியாக்கா எப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசுறான்னு. இவெல்லாம் அடங்கவே மாட்டாக்கா. காவியாவ நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்காதுன்னு தோணுதுக்கா. இல்லடி, எனக்கு என் குடும்ப வாரிசு வேணும். அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுல நான் எந்த ரிஸ்கும் எடுக்கவே மாட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கிரெடிட்ல தர முடியாதுமா, கிளம்புங்கம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா அம்மா என்னமா பண்றீங்க நீங்க? அண்ணா இன்னங்கண்ணா இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் மெடிசன் கொடுங்கண்ணா. காலையில நான் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் அண்ணா. அம்மா அம்மா இது மெடிக்கல் ஷாப்பா இல்ல அடகு கடையாம்மா? எடுத்துட்டு போமா, புடிமா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. நிஜமா என் அண்ணன் நினைச்சு உங்களை கெஞ்சு கேக்குறேன்னா ப்ளீஸ் அண்ணா. அம்மா நானே இங்க வேலை பாக்குறோம்மா, ஏமா உயிரை வாங்குறீங்க? சரிம்மா மனசு கேட்கல தரேன். நீங்க கொஞ்சம் காலையில சீக்கிரமா கொடுத்துருங்களாம்மா. ஓனர் 10 மணிக்கு வந்துருவாங்க, அதுக்குள்ள கொடுத்துருங்கம்மா. அண்ணா அது போதும்ண்ணா, நான் கண்டிப்பா கொடுத்துறேன். நான் கண்டிப்பா காலையில கட்டிடுறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். மாமாமா ஒரு நிமிஷமா. இந்தாம்மா இதே எடுத்துட்டு போங்கம்மா, நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, காலையில நான் கண்டிப்பா கட்டிடுறேண்ணா. சரிம்மா வரேண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. இந்திரா என்னடி இவ்வளவு நேரமா? அம்மா அம்மா நம்ம மருந்து வாங்கிட்டு வந்து கேட்டுட்டு போறாங்க. நர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மருந்து வாங்கிட்டு வந்துட்ட அக்கா. ஐயோ அம்மா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. காவியா கொண்டு ஆகாது. இல்ல ஒண்ணும் ஆகாதம்மா. ஐயோ மாப்பிள கூட அடிச்சு வச்சிருக்கலாடி. அம்மா இப்ப ஒண்ணு கிடைக்க ஒண்ணாச்சுனா உங்க மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலேடி. ஐயோ அம்மா நீ சும்மா அரமா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, அவ சரியா. பேஷண்ட் காவியாவோட அட்டெண்டர் நீங்க தானே? நான் தா. உடனே நீங்க 30,000 பே பண்ணணும். 30,000? ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கு. மேடம் மேடம் நான் காலையில கட்டிடுறேன் மேடம். இப்போ வெளியே போக முடியாது, இருட்டி போச்சு. இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கட்டிடுங்க, இல்லனா ட்ரீட்மென்ட் கண்டினியூ ஆகாது. இல்ல மேடம், இல்ல இல்ல கண்டிப்பா நாங்க கட்டிடுறோம். கட்டிடலாமா? கட்டிடலாம், கட்டிடுறோம். சரி சீக்கிரமா கட்டிடுங்க. சரிங்க மேடம், தேங்க்ஸ். என்னமா பண்றது, காசுக்கு என்னடி செய்யறது? அம்மா அம்மா அப்பா ஏதாவது காசு வச்சிருக்காரா? என்கிட்ட எப்படி சொல்லிருக்கற அந்த மனுஷன். இந்திரா வீட்டு அடுக்கு பணையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், ஆனா இவங்க இவ்வளவு கேக்குறாங்களேடி. அதுக்கு இன்னும் 20,000 ரூபாய் வேணுமே. இல்லம்மா அதுக்கு வாங்கிட்டு வந்த மருந்துக்கு வேற 27,000 ரூபாய் கொடுக்கணுமா? என்ன செய்யறதுனே தெரியலேடி. இப்போ
அம்மா அம்மா நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாரோட கல்யாண போட்டோ எங்க கிடைக்குது? இன்னும் போகலமா, இங்கே தான் சுத்திட்டு இருக்கா. என்னதான் பண்றது, திருட்டுமவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கே. இந்த கிழவி அவளை பார்த்துதான் கிளம்பி போயிருக்கு. நீ பேசாம இரு, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. கஸ்தூரி, கடவுளே, என் கஸ்தூரி போட்டோ இங்க தரையில கிடக்கு. நேர்ல கூட பார்க்க முடியல. கடவுளே, சாமிஜி சொன்ன மாதிரி என் வீட்டுக்கு இந்த மாசம் கஸ்தூரி வரப்போறான்னு காட்டுறதுக்கு தான் இந்த போட்டோவை என் கண்ணில் காட்டியிருக்கியா? ஏமா, காலையில இருந்து எத்தனை தடவைமா கால் பண்றது? உன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா? காலையில நீ ஒருத்தர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் தாமா உனக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணது. ஒண்ணு, அவர் தான் உங்க அப்பாவா இருக்கணும். இல்ல, அவர் உங்க அப்பா மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கணும். ஒரே வீட்டில் இருந்திருக்கீங்க, இது கூட உனக்கு தெரியலையாமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு பொங்கல், அதுவுமா கையில காசு இல்லாம என்ன பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு தீபாமா விஷயத்த சொல்லி வர சொன்னதும் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சுமா. ஆமாம்மா, எங்க மாதிரி அன்றாடம் கட்சிங்களுக்கு நாளுங்கிழமை வந்தாலே செலவு நினைச்சு பயமா இருக்கும். பெரியவங்க நாங்க சமாளிச்சுப்போம். வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க மத்த எல்லாரையும் போல பண்டிகை கொண்டாடணும் ஆசைப்படுவாங்க. அவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள பேரும்பேரும் ஆயிடுமா. நீங்க பொருளும் கொடுத்து எல்லாருக்கும் புது துணியும் கொடுத்து காசு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நாங்க வரங்கய்யா. வரங்கய்யா, வாங்க போலாம், போங்க போங்க. கார்த்தி,
ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கப்பா. மாமா, இது தீபாவோட ஐடியான்னு கார்த்திக் சொன்னார் இல்ல? ஐடியா தான் கொடுக்கலாமே, அவ சம்பாதிச்ச காசையா கொடுத்தா? பெரிய இவ மாதிரி பேசுறாளே. தீபா, உன் யோசனை நல்ல யோசனைம்மா. இனி எல்லா வருஷமும் இதே மாதிரி நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்சத கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏங்க, என்னமோ இப்பதான் இதெல்லாம் நம்ம பண்ற மாதிரி ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனில வேலை பாக்குற அத்தனை பேருக்கும் போனஸ் கொடுத்து 10,000 புது துணியும் எடுத்து கொடுக்க சொல்லிருந்தோம்ல, அதே மாதிரி தானே இதுவும்? அதுவும் இதுவும் ஒண்ணா நாச்சியா? அவங்களுக்கும் பொங்கல் மாதிரி பண்டிகை டைம்ல செலவு ஜாஸ்தியா இருக்கும்ன்றத மனசுல வச்சுதானே நாம ஹெல்ப் பண்றோம். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுவும் போக, உதவின்னு நம்ம கிட்ட கேட்டு வரவங்களுக்கு நாம உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல. மா, நம்ம எம்ப்ளாயிஸ் கொடுக்கிறது வேற, அவங்களுக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? அவங்களால டைரக்டா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு, அதுக்கான நன்றியா தானே இந்த போனஸே கொடுக்குறோம். இத எல்லாரும் செய்யறது தானம்மா. அதே மாதிரி உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு செய்யறது வேற. இப்ப வந்துட்டு போறவங்க எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண உதவுறாங்க. ஆனா அவங்க ஹெல்ப்பை நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம்ல கேட்காம செய்யறது தான் நாம அவங்களுக்கு செய்யற நன்றியா இருக்குமா? நான் தப்பா எல்லாம் சொல்லலப்பா. என்னமோ நம்ம தான தர்மமே பண்ணாத மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு, அதனாலதான் சொன்னேன். மத்தபடி இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பா, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிரணி வேற லெவல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி அசத்துறாங்களேப்பா. நானும் அதைத்தான் அருண் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே இதெல்லாம் புதுசா இருக்கு. கிராமத்துல தான் இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றத டிவில பாத்திருக்கேன். இது நம்ம வீட்லயே இன்னைக்கு நடக்கறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் மாமா தீபா கிட்ட பொறுப்பு கொடுக்க சொன்னேன். இப்ப இதுக்கே இவ்வளவு எக்ஸைட் ஆகி சொல்றீங்களே, கிராமத்துல இன்னும் சூப்பரா இருக்குமா? ஆமா மாமா, அங்க நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாட்டியும் அதுல ஒரு 10% ஆவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். எங்க ஊர்ல பொங்கலுக்காக வாசல்ல அடுப்பு ரெடி பண்றதுலயே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி அடுப்பு மேடை செட்டு ரெடி பண்ணுவாங்க. யாரு வீட்டு கோலம் நல்லா இருக்கு, யார் வீட்டுல அடுப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு பாக்கிறதுக்காகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போவோம். அதுவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் மாமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மா. ஆனா இது 10% மாதிரி தெரியலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இது 100% மேலயே இருக்கு. அப்போ இப்பவே எங்க டீம் ஜெயிச்சிருச்சுன்னு ஒத்துக்கறீங்களாப்பா? ஏய் சும்மா, எங்க உங்களை இன்னும் காணோம். இதோ வந்துட்டா அனந்த். எங்க டீமும் ரெடியா தான் இருக்கு. உங்க டீம் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் வேணா கிரியேட் பண்ணி அசத்தலாம், ஆனா டேஸ்டான பொங்கல் வைக்கிறதுல என் நாச்சியாவை யாரும் பீட் பண்ண முடியாது. என்னப்பா நீங்க கடைசியில ஏதோ சமையல் போட்டியை கொண்டு வந்து முடிக்கிற மாதிரியே பண்றீங்க. இல்ல ஆனந்த், ஹைலைட்டா இதுவா தானே இருக்கும். அதான் சொன்னேன், பாக்கலாம். என்னமா தீபா, நாச்சியா ரொம்ப பிரமாதமா சக்கர பொங்கல் செய்வா, நீ தேடிடுவே இல்ல? மாமா, கைக்குத்தல் அரிசி எடுத்து விறகடுப்புல மண்பானையில செய்ய போறேன் மாமா. பொங்கல் சூப்பரா இருக்கும். மாமா, ஒரே இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் சமைக்க போறோம்.
இதுல விறகு அடுப்புனா டேஸ்ட் நல்லா இருக்கும், கேஸ் ஸ்டவ்னா சுமாரா தான் இருக்கும் சொல்றதெல்லாம் ஒரு மித்து. இப்படியெல்லாம் சொல்லி முன்கூட்டியே நம்ம மைண்ட அவங்களுக்கு ஃபேவரா டியூன் பண்ற இது ஒரு மெத்தட். ஜட்ஜ் பண்றவங்க இதுல எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் ஆக கூடாது. பாத்துக்கங்க, கைப்பக்குவம் தான் இதுல விஷயமே. இதுல அத்தைய அடிச்சுக்க முடியுமா என்ன? கைப்பக்குவம் சொல்லி இப்ப நீ இன்ஃபுளுன்ஸ் பண்ணலையா? கார்த்தி, நீ தான் நடுவரா இருக்கேன்னு சொன்ன, எதுலயும் இன்ஃபுளுன்ஸ் ஆகாம தீர்ப்பு சொல்லு. அப்படி எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட மாட்டேன்பா. பொதுவா தான் என்னோட ஜட்ஜ்மென்ட் இருக்கும். எனக்கும் உன்னோட ஜட்ஜ்மென்ட்ல நம்பிக்கை இருக்குப்பா. நீ சரியா தான் சொல்லுவ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் இவரோட வாய்ஸ் மாறிக்கு. விஷத்தை சாப்பிடுற பொருள் எதுலையுமே கலந்து கொடுக்கல. படிக்கிற புக்கில், அதுவும் பக்தி புக்கில் தடவி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் 10 பேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு பக்கத்துலேயும் பாய்சன் தடவப்பட்டிருக்கு. அந்த பக்தி புக்கை சேல் பண்ண ஷாப்பில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் பக்தி புக்கை நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு. அதான் உங்களை விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வரேன். ம், அமைதியார சத்தம் போட்டு தொலைக்காத. ஐயோ வரா சிஸ்டர். ஐயோ பாக்குறானே, ஐயோ இங்க வாணிக்கிறான். சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் வாங்கின பக்தி புக் இதுதான். நீங்க இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் இருக்கா? கரெக்ட், பில் இருக்கா? ஐயோ மாப்பிள்ள சிபிஐ ஆபீசர் மாதிரி ஏன் கேட்கறாரு? பில்லு கரெக்டா தான் இருக்கு சூர்யா. அப்ப நான் சமாளிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கிளம்புமா? இவங்க வைஃபை ஃபாலோ பண்றதுக்கு புக்ல நான் விஷம் தடவிருப்பேன்னு சந்தேகப்பட்டு வந்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சின்ன என்கொயரி தான் சிஸ்டர். நம்ம ஜூனியர் பியூட்டி குயின் வேற லெவல் சிஸ்டர். என்னமா சமாளிக்குது பாத்தீங்களா? ஆமா, ஜாஸ்மினை விட கிரிமினலா தான் இருக்கா. ஆமா, இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? ஆமா, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். ஓ, ஓகே. உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். அப்பாடா தொலைஞ்சானுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் முதல்ல மாரி வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய அழிக்கணும். அதுக்கப்புறமா அந்த மாரிக்கு ஒரு முடிவு கட்டணும். அத்தை மாரி. மாரியா? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? கதவு தட்டாம உள்ள வர. ஐயோ மா, என்னாச்சுமா? மாரி,
என்ன சிஸ்டர், என்னமோ மாறி ஆயிட்டீங்க. மாறி அங்க நிக்கிற மாதிரி இருந்தது சங்கர பாண்டி. சரியா போச்சு போங்க. குழந்தையோட குரல் கேட்டது போக இப்ப மாறி வந்து நிக்கிறாளா? அட என்ன சிஸ்டர். ஆமா சங்கர பாண்டி, நான் மாறிய பத்தி பேசிட்டு திரும்பல. அப்ப அங்க பாரு, மறுபடியும் மாறி வந்து நிக்கிறா பாரு. ஏ மாறி, என்ன கனவுல வந்து என்ன பயமுறுத்துறியா? ஐயோ சிஸ்டர், இது கனவு மாறி இல்ல, உண்மையிலேயே நிஜமான மாறி தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறா. இது ஒரிஜினல் மாறி தான், நல்லா பாருங்க சிஸ்டர். என்ன நிஜம் இது, கனவு எதுன்னு கூட தெரியாம எப்பவும் என்ன பத்தின பயத்திலேயே இருக்கீங்க போல இருக்கு. பயமா எனக்கா? அதுவும் ஒன்ன பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தெரியுது தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. உங்க மனசு முழுக்க பயம் இருக்கிறது முகத்துல நல்லா தெரியுது. அத்த தேவி அம்மா பிறக்க போற நாளோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வர வர உங்க முகத்துல பயம் அதிகமாயிட்டே போறது நல்லா தெரியுது. கரெக்டா கெஸ் பண்றாளே. மாரி மாப்ளா. ஹஸ்பண்ட் சார். என்ன மாரி ஆபீஸ் வந்திருக்க? உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்த ஹஸ்பண்ட் சார். குடு, இந்த நேரத்துல நீ எதுக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி கேக்குறீங்க? புருஷனுக்கு பொண்டாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வராம வேற யார் எடுத்துட்டு வருவா? இதெல்லாம் நீ தான் எடுத்துட்டு வரணுமா? நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டு பண்ணல. அது சரி, அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த போல. ஆமா ஹஸ்பண்ட் சார், அது ஒண்ணும் இல்ல. எனக்கு பிரசவ நாள் நெருங்க நெருங்க தாரா அத்தை முகத்துல சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கு, அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படித்தானே அத்த? ஆமா. பின்ன பொறுக்க போறது தேவி அம்மா இல்ல, அத நினைக்க நினைக்க சந்தோஷம் அதிகமாக தானே செய்யும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மீனாட்சி, ஒன்ன மாதிரியே உன் பொண்ணு ஆயிட்டா போல. அதான் என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே, என்னது? வாழா வெட்டி வாழா வெட்டி. பாவம், கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசே ஆற மாட்டேங்குது. கா கொஞ்சம் தெளிவா சொல்லுக்கா, அவங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், எங்களுக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம். இப்படி சொல்லிட்டா எப்படி? எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவும் என் பையனோட அப்பாவும் ஒரே ஆளுன்னா அப்போ நீயும் நானும் உறவு தானே? அப்படி உறவுக்காரங்களா இருக்கும் போது உங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு நான் எப்படி போக முடியும்? எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுவும் நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்றேன். அப்புறம் நீங்க சாதுரியமா நடந்துக்கிறதுலதான் மத்ததெல்லாம் இருக்கு. புஷ்பா, நாங்களே வேதனையில இருக்கோம், நீ வார்த்தையால எங்களை கஷ்டப்படுத்தாத. இது என்னன்னு தெரியுதா?
என்ன எல்லாரும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க வீட்டு தாலிதான். ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஏன் புஷ்பா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நீங்க இப்படி நடந்திருப்பீங்களா? இத பார், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா உங்களை மாதிரி தருதலையாவே வளர்த்திருக்க மாட்டேங்கிற. அதனாலதான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறேன். உங்களுக்கு தோணி இருக்கலாம், இத ஏன் இவன் நம்ம கிட்ட வந்து காட்டுறான்னு. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா கெட்டதுலயுமே இந்த புஷ்பாவுடைய கை கண்டிப்பா இருக்கும். அதனால ஞாபகம் இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இதோ இருக்காளே, இவதான் மொத விக்கெட். அதுக்கப்புறம் என்ன, வரிசையா உங்க வீட்டுல ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்கும். மீனாட்சி, உன் மனசை மட்டும் நீ தயாரா வச்சுக்கோ. அடுத்த டார்கெட் என்னன்னு நீ யோசிக்கணுமே. அதையும் சொல்றேன், வேற யாரு, உன் பொண்ணு சக்தி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னையா பெரிய ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு வரான், கொலை தானே பண்ணிட்டு வந்திருக்கா, அதை சொல்லி ஞாபகப்படுத்தி அவனுக்கு, அதை மறந்துட்டு வந்திருக்க போறான். எந்த இடத்துல வச்சு கொலை பண்ண தம்பி? அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது வாக்குவாதம் நடந்துச்சா? இல்ல சார், நாங்க தான் பேசிக்கவே இல்லையே. தப்பிக்க போக நினைச்சா அப்ப கூட அந்த பொண்ணு அரமயக்கத்தில் தான் இருந்துச்சு. முதல்ல தடுக்கதான் நினைச்சேன், அப்புறம் என்ன தள்ளி விட்டு போயிடுச்சு, அப்புறம் தான் கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டேன். சரி, எந்த இடத்துல வச்சு கொலை பண்ண? தோ இந்த இடத்துல தான் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே நடிச்சு காட்டுப்பா சார். அது எப்படி சார்? இத பாரியா, நீ அப்ரூவர் ஆயிருக்கலாம், ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல. சார் ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்குயா? ஏதோ லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான், அதான் உன்னை தனியாக கூப்பிட்றான் சார். அது இல்லை சார், அவர் கொஞ்சம் அனுப்புங்களேன். போயா என்னனு பாரு. சார் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பொண்ணு இருக்குல்ல, தோ இங்க தான் இருந்துச்சு. அப்படியே தப்பிச்சு ஓட பார்த்தா அப்படியே கழுத்தை பிடிச்சு ஓடுவியா ஓடுவியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு என்ன சார், நிஜமாவே அப்படித்தான் அந்த பொண்ணை கொண்டிருப்போம் போல இருக்கு சார், கழுத்தை போட்டு நெருக்கிறான் சார். யோ என்ன திமிரு காட்டியா சார், நீங்க தானே நடிச்சு காமிக்க சொன்னீங்க, அதான் நடிச்சு காமிச்சேன். யோ அவன் இழுத்துருவா சார், நான்லாம் வந்துப்பேன், எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன், முதல்ல அவர் கூட்டிட்டு போங்க சார். நீங்க வாங்க சார், வாங்க. ஜீபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கல்யாண பொண்ணைவ கடத்திட்டு போறேன்னு டவுட்டா இருக்கு சார். சார் முதல்ல அவன் காரை செக் பண்ணுங்க சார்.
பாஸ். இருடா வரா. சார், இப்ப கார முதல்ல செக் பண்ணுங்க சார். பொண்ணா? நானா? சார், இவன் ஏதோ உளறான். நானே அர்ஜென்ட்டா ஒருத்தர் மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற. நாங்க ஒரு கேஸுக்காக வந்தா இது என்ன புது கேஸ் வந்து மாட்டுது? யோ ஏட்டு, கார் கதவு டிக்கி எல்லாத்தையும் நல்லா திறந்து செக் பண்ணியா? ஓகே சார். சீக்கிரம் போய் செக் பண்ணு. ஓகே சார். போய் பாருங்க. போமா. நலா, என்னடா நடக்குது இங்க? நீதான் தமிழ்ந்திய கடத்திட்டேன்னு சொல்றாங்க சார். காருக்குள்ள ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கு சார். என்ன அண்ணி என்ன சொல்றாங்க? என்னடா நடக்குது இங்க? அது தமிழ்ந்தியான்னு பாருங்க. அந்த பொண்ணு நம்ம பொண்ணு பாருங்க. யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்களே. தமிழ்ந்தி 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 என்னாச்சுமா? தமிழ்ந்தி ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா போறேன்னு சொன்னீங்க. ஏதோ உங்க அர்ஜென்ட் ஒர்க்கா மிஸ்டர்? சார், இவன் மேல ஆள் கடத்தல் கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க சார். பாவி, கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி அபசகனமா எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. சும்மாவே விட மாட்டேன்டா, சும்மாவே விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, புள்ள மேல கை வச்சீங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்க பையன் பண்ண காரியத்துக்கு அவன் மேல கைய வைக்காம மாலை போட்டு மரியாதை செஞ்சு கொஞ்சம் வாங்களா? கல்யாண பொண்ணு கடத்திட்டு ஓட பாத்திருக்கான். நியாயமா பார்த்தா இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நீங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். அட, நீ என்ன மாதவி, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என் மேலதான் தப்பு, அவனை பார்த்ததுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கணும். சரி, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்களேன்னு விட்டம் பாத்தியா? அதான் என்னோட தப்பு. ஆமா, பெரிய விசேஷம், பொல்லாத விசேஷம். அக்கா, நானே உன்கிட்ட கேக்கலாம் நினைச்சேன். ஏன் இப்படி லோக்கலான ஆளுங்க கல்யாணத்துக்குலாம் நீ வர? ஏங்க, பாத்து ஒழுங்கா பேசுங்க. நலன கூட்டிட்டு வாக்கா போலாம். லோக்கலா? யார பார்த்து லோக்கல்னு சொல்றீங்க? இதோ பொண்ண கடத்திட்டு ஓட பார்த்து இப்போ மாட்டிட்டு நிக்கிறானே, இவன் தான் லோக்கல். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என் பையன் செஞ்ச தப்புக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தியோட லைஃபை சேவ் பண்றதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஏய், என்ன கதவிடுறிய நீ? நீ வந்துதான் இவ வாழ்க்கையை காப்பாத்துறனா? நாங்கெல்லாம் இவ வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ வாழ்க்கையை நாசமாக்க தான் போறீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன எல்லாரும் பாக்குறீங்க? இதோ நிக்கிறான இவன். இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நியூ இயர் நைட்டு பப்ல நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான். அப்போ தோ இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பொறுக்கீங்க. தமயந்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானுங்க. நான் தான் அவளை போய் காப்பாத்தினேன். அது மட்டுமா?
இவன் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண லவ் பண்றன்னு சொல்லி அவ கூட ஊரெல்லாம் சுத்திட்டு பணத்துக்காக தமயந்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். இது தெரிஞ்ச அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். அந்த பொண்ணை நான் தான் காப்பாத்தினேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல, அவளை கடத்தி வச்சிருக்கான். இவன் நல்லவன் கிடையாதுன்னு நான் தமயந்தி கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அவ உங்க வார்த்தையை காப்பாத்தணும், உங்க மரியாதையை காப்பாத்தணும்னு தன்னோட வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டா. தமயந்தி மாதிரி ஒரு இன்னசென்டான பொண்ணோட வாழ்க்கை இவனை மாதிரி பொறுக்கி கையில சிக்கி சீரழிய கூடாதுன்னா அவளை நான் கடத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான பிளான் போட்டேன். அடேங்க அப்பா, என்னமா கதை விடுற நீயே? டேய், பொண்ண கடத்திட்டு கையங்களவுமா பிடிச்சதுக்கு அப்புறமா என் பையன் மேல புகார் சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்னங்க நீங்க, அவன் தான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்களும் அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் ஃப்ராடு, எனக்கு தெரியும். ஏன் பாப்பா இப்படி எல்லாம் பேசுறான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இந்த பாரியா, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போதுமா, சொம்ம அதுகட்டாலும் என்னைய சொல்லு இருக்காத. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன பத்தி கேளு, அவன் என்ன சொல்றான் பாப்போன்னு நீ தானே பாப்பா கிட்ட சொன்ன. அதனாலதான் பாப்பா அப்படி கேட்டிருக்கா. நான் என்ன சொல்றேன்னு கேக்குறதுக்காக தானே நீ வெளியவே நிக்கிற. உன்னோட ஃப்ராடு தரம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல வா. என்ன நடக்குது சித்தப்பாங்க? ரொமான்ஸ் தான் இல்ல தமன்னா. வெளிய நின்னுகிட்டு இருந்தவள கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான்ல, அதான அர்த்தம்? அதான் சொன்ன தமன்னா, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆமாம் தமன்னா, அந்த கண்ணாடியை சித்தார்த் ரூம்ல வச்சதுக்கு பதிலா ஹால்ல எல்லாரும் வந்துட்டு போற இடமா பார்த்து வச்சிருக்கணும். என்ன தம்மா அப்படி பாக்குற? நமக்கு மட்டும்தான் அது மந்திர கண்ணாடின்னு தெரியும். வீட்டுல இருக்கிற யாருக்கும் அது மந்திர கண்ணாடின்னு தெரியாதுல்ல? நீங்க சொல்றது சரிதான் சிதப்பா, ஆனா கண்ணாடி மட்டும் வச்சா பத்தாது. பொம்மி இந்த வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணு பண்ணணும். வேற ஒண்ணா? என்ன தம்மா? ஆமா, நாளைக்கு பொங்கல் பண்டிகைல ஜானி சித்தார்த் எல்லாரையும் காலி பண்ற தீபாவளி பண்டிகை. என்ன செய்ய போறேன்? என்ன சொல்ல வேணாம் சொல்றியா? நீ வெளிய வரும்போதாயா நானும் ரூம்குள்ளே வந்தேன். அதனால மெய்யாலுமே நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதியா? ஏய் ஃப்ராடு, நீ சொன்னா நான் நம்பிருவனா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. பாவலாம் பாவலாம். ஏய் என்ன சொன்ன? ஐயா சாமி, நான் ஒண்ணும் சொல்ல, நான் போய் படுகிறான்னு சொன்ன. நான் அத வந்துற உடு. யோ, புதுசா ஒரு கண்ணாடி இது. ஏய் சும்மா பேச்ச மாத்தாத. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, பேச்ச மாத்தி பேசிட்டாலும் அப்படியே அவருக்கு கேக்கறதுதான் வேலை. நல்ல வேலை கண்ணாடி திருப்பி வச்சிட்டோம். என்ன கையும் கழுவமா மாட்டிக்கிட்டேன்னு இப்ப நழுவு பாக்குறியா? ஐயோ, குடியா என்ன போனோம்?
எதையும் பார்க்கலப்பா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க விக்ரம் சார், வெரி சர்ப்ரைஸ். நீங்க என்னையெல்லாம் தேடி ஆபீஸ் வர மாட்டீங்களே? நம்ம கம்பெனி ஆடிட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம பசங்க நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. உங்க பசங்க ஆடிட்டிங் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கதாலதான் நீங்க ஃபோர்ஜரி வேலையில இறங்கிட்டீங்களா? ஃபோர்ஜரி வேலையா? என்ன சொல்றீங்க? ஃபோர்ஜரிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதையெல்லாம் நான் என் லைஃப்லயே பண்ணதில்லை. சொல்றேன் சார் சொல்றேன். என் அம்மாவுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா டீல் போய்கிட்டு இருக்கு சொல்லு சார். நீயும் அம்மாவும் எனக்கு அகைன்ஸ்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க அம்மாவோட செல்ல பிள்ளை. உங்க அம்மா உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் எப்படி சார் உங்களுக்கு எதிரா உங்க அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்ண முடியும்? ஏண்டா சொல்ல மாட்டியா? சொல்றா சொல்லுங்கறல போய் சொல்றியா? சொல்ல சார் சொல்ல. ஏய் சொல்றா சார் சொல்றா சார். பொய்யா சொல்றா? பொய்யா சொல்றா? விட்டுருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மாக்கு போன் பண்ணிட்டு என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கைப்பத்த வழி சொன்னியே, அந்த போனை நான் தான்டா அட்டெண்ட் பண்ணேன். சொல்றா சார். டேய் ஃப்ராட், என் அம்மா கூட சேர்ந்து எனக்கு அகைன்ஸ்டா சதி பண்ணது மட்டும் இல்லாம பொய் வேற சொல்றியா? அடிக்காதீங்க சார். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன், சிய முடிச்சு ஆடிட்டர் ஆகி சமூகத்துல ஒரு அந்தஸ்தான இடத்துல இருக்கிறவன். என்ன அடிக்காதீங்க சார். ஆனா நீ பண்ற காரியம் எதுவும் கௌரவமான குடும்பத்துக்காரன் பண்ற மாதிரி இல்லையாடா. கிரிமினல் பண்ற வேலையை தான்டா நீ பண்ணிட்டு இருக்க. சொல்றா, நீ அம்மாவும் சேர்ந்து என்னடா பிளான் பண்றீங்க? சொல்லு சொல்லு உங்க சொத்து அபகரிக்கிற அந்த வேலையை தான் எப்பயுமே செஞ்சிருக்காங்க. டேய் என்னடா சொல்ற நீ? அம்மாவை ஏதாவது சொன்ன உன்னை இங்கே நான் கொலை பண்ணிடுவேன். நீங்க இப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, இதுதான் அவங்க பலமே. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்க வீட்டுல நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கு பின்னாடி உங்க அம்மா தான் காரணம். அவங்க சின்ன வயசுல இருந்தே உங்களையும் உங்க தம்பியும் வளர்த்தது உங்க சொத்துக்காக தான். உங்க தம்பி அவங்க தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நீங்க அவங்கள ரொம்ப நம்புறதால தான் உங்களை கையில போட்டுக்கிட்டு எல்லா தப்பான விஷயமும் பண்றாங்க. உங்க மேல நடக்கிற கொலை முயற்சி எல்லாமே அவங்க பண்ண ஏற்பாடு தான். இத்தனை பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தது உங்க ஒய்ஃப் மகா தான். அதனாலதான் மகாவை உங்க லைஃப்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, என்னம்மா? எங்களுக்கு சாப்பிடறதுக்காக எதுன்னு கொடுக்க போய் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்க திட்டு வாங்கிட்டீங்களே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னம்மா, பரவாயில்ல. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பவானி, எதுக்கு இப்படி ஓடி வர? தனா, நம்ம செத்துண்டி. யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? உங்க அப்பா வந்திருக்காரு. போட, உங்க மாமா சீனமும் வந்திருக்காரு. ஐயோ,
கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். சொல்லுங்க சார். என்னத்த சொல்ல சொல்றீங்க? இந்த காலேஜ கட்டி 65 வருஷம் ஆகுது, ஒரு கெட்ட பேரும் வந்ததில்ல. சுத்துப்பட்டுல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. இத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டு காப்பாத்தின காலேஜ் பேரை இந்த பொண்ணு காத்துல பறக்க விட்டுட்டா. சார், சின்ன விவகாரம், துப்பட்டா போடுன்னு சொன்னோம், அத ஊதி பெருசாக்கி இந்த இடத்துல நிறுத்தி போட்டா மாயா. எல்லா சேனல்லையும் எங்க காலேஜோட மானந்தா சார் காத்துல பறக்குது. அப்படி என்ன சார் சொல்லிட்டாங்க உங்க? துப்பட்டா போடுன்னு சொன்னாங்க, அது ஒரு தப்பா சார்? அதுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையா சார்? நடந்தது ஒரு வேண்டாத சம்பவம், அதுக்கு நான் முதல்ல உங்க அத்தனை பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் நான் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இது வெறும் துப்பட்டா விஷயம் இல்ல, என்ன டிரெஸ் போடலாம் என்ன டிரெஸ் போடக்கூடாதுங்கிற ஒரு விவாதம்னு தகவல் தெரிஞ்சது. அதானே சார்? மாயா இங்க வா. இது மாயா, எங்க பொண்ணு. இந்த பிரச்சனைக்கு காரணமே இவதான். ஆனா இந்த பிரச்சனையை இவ அணுகின விதம் வேணா தப்பா இருக்க, ஆனா ஒரு பொண்ணா இவளோட இடத்துல இருந்து பார்த்தா இவ மேல எந்த தப்பும் இல்லை. எங்க பொண்ணு சரியாதான் நடந்திருக்கான்னு தோணுது. பாக்குறீங்களே, இதுதான் இவ போட்டிருக்கிற டிரஸ். இதுல எங்க சார் ஆபாசம் இருக்கு? எங்கயாவது உடம்பு தெரியுதா? எங்க பொண்ணு சரியாதா சார் இருக்கா? இதுல குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களை தான் சார் நீங்க மாத்திக்கணும். புரியுதா? எங்க பொண்ண இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்களோட மனசுபடி நடந்துக்கிறதுக்கு அனுப்பல, படிக்க அனுப்பியிருக்கு சார். பசங்க பார்வை தப்புனா அவங்கள தண்டிங்க. ஒன்னா பசங்களை மாத்துங்க, இல்லனா உங்க சட்டங்களை மாத்துங்க. எங்க பொண்ணு மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. புரியுதா? இவ எங்க பொண்ணு, தப்பான காரியத்தை பண்ண மாட்டா. இவ போராடுறானா நீங்க கண்டபடி பேசிருக்கீங்க.
எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட அதிகாரமா பேசிருக்கீங்க. எங்க பொண்ணு சரியான காரியம் தான் பண்ணிருக்கா சார். இந்த போராட்டத்தை நினைச்சு நான் வெக்கப்படல, வேதனைப்படல, சஞ்சலப்படல. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வரேன். அம்மா சரிம்மா. சுடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஆ, அதெல்லாம் எடுத்து பையில வச்சிட்டேன். துரை, கூடவே இருந்து பஸ் ஏத்தி விட்டுறதா வரணும். கவலைப்படாதீங்க, பஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் வருவேன். நோ டென்ஷன். சீதா, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்கம்மா. பயப்படாம போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீதா வரேன். சரிம்மா. ஐயோ வாங்க மகா. என்னாச்சு? ட்ராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? ட்ராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? நகையை காணுமா? ஆமா. என்ன மகா? என்ன காணோம்? கபோர்ட்ல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் காணுமா? காணுமா. பட்ட பகல்ல யார் அங்கிள் உள்ள வந்திருப்பாங்க? ஏய் செல்வி, அட்வான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தியே, நீ தான் ஜுவல்ஸ் எடுத்தியா? ஐயோ அம்மா, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் எப்பவும் செய்ய மாட்டேம்மா. சித்தி, சீதாவோட அம்மா தான் உள்ள இருந்தாங்க. ஏய், தப்பெல்லாம் சொல்லாத. இல்ல சித்தி, அவங்க அந்த கபோர்ட் கிட்ட நின்னு திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அஞ்சலி, இப்ப எதுக்கு போய் சொல்ற நீ? நான் ஒண்ணும் பொய் சொல்லல. கூட பிரியாவும் தான் இருந்தா. வேணும்னா அவளே கேளுங்க. நான் உங்க அம்மாவை பார்த்தேன் சித்தி. அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நானும் பார்த்தேன். ஏய், தப்பு தப்பா சொல்லாதீ. ஏய் அஞ்சலி, பிரியா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. God promise பெரியப்பா, அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நாங்க பார்த்தோம். இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. நானும் அம்மாவும் சாமி கும்பிட்டோம். அவங்க சாப்பிட கூட இல்ல, நேரா பைய எடுத்துக்கிட்டு ஊரு கிளம்பிட்டாங்க. அவங்க போனத இவங்க மூணு பேர் கூட பார்த்தாங்க. மகா, பொய்யா நிஜமான்னு பார்த்தலாம். நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஆமா மகா, சீக்கிரமா கால் பண்ணு, அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அங்கிள், இவங்க தப்பு தப்பா பேசுதாங்க, இவங்களை பேச வேணான்னு சொல்லுங்க. அர்ச்சனாக்கா, அபாண்டமாலாம் பழிய சுமத்த கூடாது. போலீஸ்க்கு கால் பண்ணா உண்மை தெரிய போகுது. அங்கிள், நீங்களே கால் பண்ணுங்க. போலீஸ் வந்து நகைய திருடினது யாருன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன பாவம் பண்ணேன்? திங்கிற சோத்துல மண்ணாலியா போட்ட, இப்படி பண்ணாங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு பாத்தியா? அழாதமா, வேண்டாமா, சொல்றத கேளுமா. இந்த அசிங்கத்தை எப்படி மறப்பேனா? என்னால எப்படி மறக்க முடியும்? அம்மா, நீங்க தப்பே பண்ணல, உங்களுக்கு எந்த அசிங்கமும் இல்லம்மா. நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க அழக்கூடாது, தைரியமா தான் இருக்கணும். இதெல்லாம் பக்கா நாடகம்மா. சீதா, என் பேக்குள்ள எப்படி நகை வந்துச்சு? உங்களுக்கு பழி வாங்கதாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க? எதுக்குமா இங்க உப்பாரி வைக்கிறீங்க சார்? நீங்க கத்தாதிய, என் அப்பாவும் இன்ஸ்பெக்டர் தான். அதுக்கு என்ன? அந்த அம்மா நகை திருடி இருக்கு, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணுமா? எத்தனை வருஷமா கான்ஸ்டபிளா வேலை பாக்குறீ? எது கேக்குற? ஆளை பார்த்தா உண்மை தெரியாதா? என் அம்மாவை பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு உங்களுக்கு? இங்க எல்லாம் சட்டம் பேசாத, ஒழுங்கா பாத்துட்டு கிளம்புற வழிய பாரு. பாத்துட்டு கிளம்ப வரல சார், கூட்டிட்டு போகதான் வந்திருக்கேன். எப்படி கூட்டிட்டு போவீங்க? இருங்க இருங்க இருங்க, முறையா எப்படி கூட்டிட்டு போனுமோ அப்படிதான் கூட்டிட்டு போவோம்.
சார், நாங்க உங்களை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம், நீங்க போங்க. ஓகே சார். சத்யா, என்ன ஆச்சு? சீதா, டென்ஷன் ஆகாதீங்க, அம்மா வெளிய எடுக்க தான் வந்திருக்கோம். அம்மா, நீங்க பயப்படாதீங்க. என்ன இங்க கூட்டம், என்ன ஆச்சு? ஏன், என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்பதான் திருநவங்களே பிடிச்சிட்டு வந்தோம், பின்னாடியே வந்திருக்கீங்க. இவங்க தான் நகையை திருடினாங்கன்னு ஏற்கனவே தெரியுமா? ஆமா ஆமா, திருட சொன்னதே நாங்க தானே. இப்ப அதுக்கு என்ன? திமுறா பேசுன, தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்படியா? என்ன தூக்கி உள்ள வச்சா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத விட பல மடங்கு பணம் கிடைக்கும். மகாலட்சுமி கொடுப்பாங்க. ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். சத்யன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க சார். ஆர்டர் காப்பி பாத்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க சார். நீங்க லாயருக்கு படிச்சது திருட்டு முள்ளமாரிகளை காப்பாத்தானா? அதுக்கு இல்ல சார், திருட்டு முள்ளமாரிகளை தட்டி கேக்க சார். சார், லாயர் திருட்டு முள்ளமாரின்னு சொன்னது உங்களே இல்ல. ஏய், பிச்சு புடுவோம் பிச்சு, மரியாதையா பேசு. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை அனுப்பிச்சு விடுங்க, நான் கிளம்புறோம். கிருஷ்ணன், இங்க வாங்க சார். கையெழுத்து வாங்கிட்டு அந்த அம்மா வெளியே அனுப்புங்க. ஓகே சார், போங்க. நிலுமா நிலுமா, இதான் நகை வச்சிருந்த பையே. இன்னும் என்கொயரி முடியல, அது முடியற வரைக்கும் பேக் இங்கதான் இருக்கணும். ஐயோ சீதா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குமா, அவர்கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அழாதீங்கம்மா, தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அம்மா 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 அம்மா, நீ எதுக்குமா அழற? நீ தப்பு பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியும்மா. எனக்கு தேவையா? அந்த குடும்பத்துல நீ எப்படி சீதா குழந்தை பெத்துக்க போற? எனக்கு பயமா இருக்குடி. எல்லாம் ராம்காக தான், அவனுக்காக தான் பொறுத்து போவோம். அங்கிள், முதல்ல வீட்டுக்கு போலாம். அங்கிள் சத்யன், ஒரு நிமிஷம். சீதா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க கூட்டிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். மீரா, நீங்க கூட்டு போ, நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. என்ன சார் இதெல்லாம்? எனக்கும் ஒண்ணும் புரியல, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஏதோ உனக்கு உண்மையாவே ஒண்ணும் புரியலையா? எல்லாத்துக்கும் காரணம் மகாலட்சுமி. ஏதோ இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க அம்மா, வாங்க. சரி, போங்க போங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவன் பொழைச்சதே பெரிய விஷயம் நிலா, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அச்சச்சோ, நேத்துல இருந்தே எனக்கு கவலையா இருந்துச்சு பீமம்மா. கார்ல வரும்போது பீமாய் போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதான் உடனே நான் கிளம்பி வந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பாத்துக்கலாமேமா? அது எப்படி என்னால முடியும் பீம்பா? பீம்பா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. மாமா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க மாமா, நான் அதுக்காக தான உங்க கூடவே இருக்கேன். அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதாமா இருக்கான், நீ போய் பாரு. போ. சரி, போ போ. பீம்பாய். ஹே நிலா, வந்துட்டியா? வந்துட்டா, என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே. சாரி பீம்பா. நிலா, நான் நேத்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு உங்க கூடவே இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது இல்ல. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். என்ன பண்றது, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன புதைச்சிட்டானுங்களாம். அதையும் மீறி நான் உயிர் பிழைச்சிருக்கேன்னா பாத்துக்க. என்ன கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. நீ வேற நிலா, நான் வேணும்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிற, உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பாத்துக்கிறேங்கிற பேர்ல சும்மா மாமா மாமான்னு உயிரா வாங்குறா. அவளை பார்த்தாலே கடுப்பாகுது. அத விடுங்க பீம்பாய், உங்களை யார் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா? வேற யாரு, என் பொண்டாட்டி தான். என்ன சொல்றீங்க பீம்பாய்? நான் ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணல, அதனால உண்மையாவே ஆபத்துன்னு கால் பண்ணும்போது போடான்னு போனை வச்சுட்டா. ஐயோ. ஆனா அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு டெலிபதி இருக்குல்ல, அத வச்சு அவளே தேடி வந்திருக்கா. நான் ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணல, அதனால உண்மையாவே ஆபத்துன்னு கால் பண்ணும்போது போடான்னு போனை வச்சுட்டா. ஐயோ.
ஆனா அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு டெலிபதி இருக்குல்ல, அதை வச்சு அவளே தேடி வந்திருக்கா. எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாளாம், அழுதாளாம். அப்பா சொன்னாங்க, சூப்பர் சூப்பர், உங்க வைஃப் கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்க நீங்க நிஜமாவே ரத்தம் சிந்திருக்கீங்க. ஆமா, இதுல இருந்து நீங்க புரிஞ்சிருக்க விஷயம் என்ன? என்ன? அவங்க மனசுல நீங்க இன்னும் இருக்கீங்க பீம் பாய். ஓ, அப்படிதான் எனக்கும் தோணுது. தோணுதா? கன்ஃபார்ம் பீம் பாய், இது போதுமே. இத வெச்சே உங்க மனசை மாத்த நாம ட்ரை பண்ணனும் பீம் பாய். ஆமா, கல்யாண விஷயம் என்னாச்சு? இப்ப கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருக்காங்க. ஆஹா, இது போனஸ் ஆச்சே. இது பத்தாதா நமக்கு? இறங்கி ஆடலாம் பீம் பாய். அப்படிங்கற? நீங்க கவலைப்படாம இருங்க, நான் இருக்கேன். உங்களை சேர்த்து வைக்காம ஓய மாட்டேன் இந்த நிலா. உன்னை நம்பிதான் இருக்க. இந்த நிலாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். பாப்பா, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஆமா ஆமா, டைம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பீம் பாய். 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 பாத்து போ. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க. பாப்பா. பாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.